இயேசு இந்த உலகிற்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார். இயேசு இந்த பூமிக்கு வந்தது நன்மைக்கும் தீமைக்கும், நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும், அவர்கள் தங்கள் வாழ்க்கையில ஒரு கோடு போடும்படியாக இயேசு வந்தார். இந்த நாளிலே நாம் உறுதியான ஒரு முடிவெடுக்க வேண்டியவர்களாயிருக்கும். எவைகள் எனக்கு ஆகும், எவைகள் எனக்கு ஆகாதவைகள் என்று கோடு போட கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். கோடு போடுங்க, வித்தியாசம் பாருங்க, பகுத்து பாருங்க, பிரிச்சு வையுங்க அப்படின்னு இயேசு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ஏன்னா நான் சாரை எடுத்துட்டேன், ஆனாலும் என்னில் வாசமாய் இருக்கிற பாவமே என்னை இப்படி செய்ய தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன நாம புரிஞ்சுக்கிறோம்னா, கிறிஸ்து கலகக்கார பாவிகளை நிராயுத பாணியாக்க வந்தார், ஆனால் அவர்களை வலுவிழந்து போகும்படியாக இயேசு வரவில்லை அப்படின்றத நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கு. அதாவது பாவம் செய்கிற சூழ்நிலை வரும்பொழுது நாம செய்யறப்ப நம்ம கைய கட்டி போடுறதுக்காக இயேசு வரவில்லை, ஆனா பாவம் செய்ய தூண்டி நம்மை விழ தள்ளுகிற அந்த சத்ருவானவனுடைய வல்லமை இருக்கு பார்த்தீங்களா, அதை அவரை அடக்கி இருக்கிறார். சாத்தானை ஜெயிச்சிருக்கிறாரு, நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. ஆனா நாமதான் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியது நம்முடைய கைகளிலே அவர் கொடுத்திருக்கு. இன்னும் எத்தனை நாட்களுக்கு சொல்லி கொண்டிருப்போம், தீமைக்கும் நன்மைக்கும் இடையில எனக்கு ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது, நான் பைபிள் ஸ்டடிக்கு வர முயற்சி பண்றேன், என்னுடைய பொருளாதார சூழ்நிலையோ இல்ல மற்ற காரியமோ எல்லாத்தோடையும் நான் ஒத்து போக வேண்டியதா இருக்கிறது, நான் என்ன செய்வது, அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் அப்படின்னு நாம சொல்றப்ப அவர் எதையுமே நமக்கு தடங்கள் செய்ய போவதில்லை. என்னில் பாவம் செய்ய என்னை தூண்டுகிற என் மாமிசமே அப்படின்னா பரிசுத்தம் செய்ய தூண்டும்படியாக நம் ஆத்துமாவை சுத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த சிந்தையை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். குற்றவாளி ஆக்கல, கோடு போட்டுக்குங்கன்ற எதை ஒன்றுமே உங்க வாழ்க்கையில மேக் அ லைன், நான் இந்த கோட்டை தாண்டலாமா வேண்டாமா, அல்லது கோட்டுக்கு இப்புறமா அல்லது அப்புறமா, அது எப்படியோ நாம் தான் முடிவெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையுமே மனிதனுடைய முக்கியமான நிலை என்னன்னா தன்னையும் தன் கூட்டாளியும் நல்ல பக்கத்துல வைத்துக் கொள்வான், தன் எதிரிகளையும் தன்னை சாராதவர்களையும் தீயவர்கள் என்ற கோட்டுக்கு அந்த பக்கத்திலே அவன் வைத்துக் கொள்வான். இதனுடைய விளைவு என்னன்னா நான் நல்லவேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டா தான் செய்யறது எல்லாமே நல்லதாதான் இருக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எதிர்புற கோட்டுக்கு நம்ம தாண்டி போறோன்றது நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. அப்ப நம்ம ஆள்கிற மாமிசத்துக்கு நாம் என்ன கொடுக்கிறோம், இடம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். முயற்சிகள் தொடர வேண்டும், பரிசுத்தமாய் வாழ்வதற்கான முயற்சிகள் ரொம்ப தீவிரமாக தொடர வேண்டும். அதை நம்முடைய மனதுல ரொம்ப தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நல்லதுக்கும் தீமைக்கும் இடையே கோடு போட நம்மிடத்துல என்ன திட்டங்கள் இருக்கிறது, நம்ம பலப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? வேதம் வாசிக்கிறது ஒரு புனிதம், ஒரு பரிசுத்தம், யானங்களில் பங்கு பெறுவது ஒரு மகா பெரும் மகிமை வல்லமை. அவைகள் எதற்காக வென்றால் நம்முடைய சிந்தனைய தடுக்கிற அந்த பொல்லாதவனை நம்மை விட்டு விரட்டி விடுகிறது உண்மை. இப்பொழுது என்னன்னா எது வேணான்னு விரட்டினோமோ, அப்ப எது வேணும்னு தேர்வு செய்தோமோ, அதை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை நாம் கோடு போட்டு செயல்படுத்த வேண்டியவர்களாயிருக்கும். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244214141, 9244314131.